எனக்கிட்ட கேமரா இல்ல, யாரும் நடத்தி இருக்கா? நிகழ்வாக ஊடக அமைப்பிலே நிகழ்வு நடைபெறும் என்பதை முதல் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியுடனே மிகவும் மலர் மாலை அணிவிக்கப்படும். மலர் மாலையினை உதவியாளர் சசிகரன் அவர்களும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்காருடைய 13வது நினைவு தினம் அன்று இந்த அவரை அனுஷ்டிக்கிறதுக்கு முதலாவது ஏற்பாடுகளை செய்த மட்டக்களப்பு ஊடகவியாளர் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றிகளை சொல்ல வேண்டும். என்றால் ஊடகங்களுக்கு, ஊடகவியாளர்களுக்கு பல அச்சுறுத்தல் இருக்கும் ஒரு காலப்பகுதியிலே இவ்வாறான செயற்பாடுகளை துணிச்சலோடு செய்கிற ஊடகவியாளர்களை நாங்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டும். அன்று லசந்த விக்ரமதுங்க அவர்கள் இருந்திருந்தால் கூட உண்மையிலே இவ்வாறான துணிச்சலான ஊடகவியாளர்களை உண்மையிலே பாராட்டியிருப்பார். அந்த வயதை முதலாவது உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை சொல்ல வேண்டும். இன்று அவருடைய 13வது அவருடைய அவர் படுகொலை செய்யப்பட்டு இந்த 13வது வருஷம் பூர்த்தியாகும் பொழுது எனக்கு முன்பு பேசிய அனைத்து ஊடகவியாளர்களும் வந்து அவருடைய அந்த மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றதை தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் உண்மையிலே இன்று 2022 ஆண்டிலே இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கும் அவர் தான் அந்த காலப்பகுதியிலே பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். அண்மையிலே நான் ஒரு அவர் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்றை 2009 லசந்த விக்ரமதுங்க அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்றை நான் பார்த்திருந்தேன். அந்த பேட்டியிலே அவர் கேட்டிருந்தார், ஹூ இஸ் லசந்த், யார் இந்த லசந்த் என்று சொல்லி அவர் கேட்டிருந்தார். அதே நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், தான் தனக்கும் லசந்தாவுக்கும் இடையிலே எதுவும் பிரச்சனை இருந்திருந்தால் நான் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன், அதில் வழக்கு நீதிமன்றங்களே நடக்கும் நான் செய்திருந்தேன் என்று. ஆனால் உண்மையிலே நாங்கள் இன்று நீதி கோர்றோம். அந்த நேரத்திலே பாதுகாப்பு செயலாளராக இருந்து லசந்த விக்ரமதுங்கவுக்கு எதிராக வழக்கு போட்டதாக சொன்னவர் தான் இன்று நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார். அந்த நேரத்திலே அவருக்காக வழக்கு பேசிய அலிசப்ரி அவர்கள் தான் இன்று இந்த நாட்டிலே நீதி அமைச்சராக இருக்கிறார். அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இந்த இவ்வாறான படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறது கஷ்டம் என்றதை முதலாவது நான் சொல்ல வேண்டும். இன்று கொழும்புலே இருக்கும் பல ஊடகங்கள், பல ஊடகவியலாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர், பல பத்திரிகைகள் அனைத்தையுமே அரசாங்கம் தங்களுடைய வியாபாரிகளை விட்டு அந்த ஊடகங்களை கைப்பற்றும் சில நடவடிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். பல சிரேஷ்ட ஊடகவியலாளர்களுக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்புகளை எடுத்து, நீங்கள் இவ்வாறாக தொடர்ச்சியாக இருந்தீங்களாக இருந்தால் உங்களுடைய அந்த வேலையை நாங்கள் வேலையிலிருந்து நீக்க வேண்டியதாக வரும் என்று கூட சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லசந்த விக்ரமதுங்க மட்டுமல்ல, அதே போல எத்தனையோ நான் 40 ஊடகவியலாளர் என்று சொல்லப்படுது, பல தமிழ் ஊடகவியலாளர் கூட இருக்கிறார்கள். இவர் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். உண்மையிலே லசந்த விக்ரமதுங்காருடைய வழக்கிலே போலீஸினால் அந்த வழக்கை தொடரவில்லை என்றது ஒரு கவலையான ஒரு விடயம். போதிய ஆதாரங்கள் இல்லையென்று சொல்லி அந்த வழக்கை தொடரவில்லை என்றது கவலையான விடயம். நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே மீண்டும் அந்த வழக்கை ஆரம்பித்திருந்தாலும் கூட அது தொடர்பாக ஒரு திருப்திகரமான ஒரு முடிவை எந்த அரசாங்கத்தினாலும் பெற முடியாமல் இருந்தது. எதிர்வரும் காலங்களிலேயாவது லசந்த விக்ரமதுங்க போன்றவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நான் தெரிந்த வகையிலே வெளிநாட்டிலேயும் கூட அவருடைய மகள் சில வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அனைத்து விடயங்களும் வெற்றியளிக்க வேண்டும். கொலை செய்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை
அரசாங்கத்தினாலோ நீதிமன்றங்களினாலோ வழங்காவிட்டாலும் இறைவன் வழங்குவார் என்றது மிக உறுதியாக சொல்லலாம். இதாமத்ம ஜேஷ்ட மாத்தியவேதியை தாத்தனை கர அவரு தகத்துனாக் அவசான் வியத்த அது தவசை மடக்கடப்பே இன்ன மே மாத்தியவேதி நிதாமத்ம நிர்பீதவ மெமு வெடசட்டனத லாஸ்டிக்கல் தீனோ அது தவசை சிஐடி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் மே வகை குடாக் புத்தரையின் மே மே வெடசட்டஹன கென பலாங்கின்ன கொட்டால் இதாமத் நிர்பீதவ මේ වැඩසටහන ලෑස්ති කරලා තියෙන මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ ඉන්න මාධ්‍ය වේදිකාව ඉස්සලා මම සුරපතන්න ඕනේ. ඇත්තටම ලසන්ත වික්‍රමතුංග මහත්මයා ඝාතනය වෙවි අදට අවුරුදු 13යි මම පෞද්ගල දින කීපය තුළදී මම දැක්කා එවකට හිටපු ආරක්ෂක ලේකම්තුමා කියලා තියෙනවා ලසන්ත වික්‍රමතුංග කියන්නේ කවුද කියලා තව මාධ්‍ය වේදිකාවේ අහපු ප්‍රශ්නයකට එතුමා පිළිතුරක් දීලා තිබ්බා. ඇත්ත වශයෙන්ම එතුමා ඒ මාධ්‍ය වේදිකාව දුන්න පිළිතුරේදී කියලා තිබ්බා එතුමා එවකට ඒ ලසන්ත වික්‍රමතුංග මාධ්‍ය වේදිකාට විරුද්ධව ඩිෆමේෂන් නඩුවක් දාලා තිබෙන බව කිව්වා. හැබැයි එතකොට ආරක්ෂක ලේකම්ව හිටපු ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා තමයි අද රටේ ජනාධිපති. එදා එතුමාට එතුමා වෙනුවෙන් පෙනී සිටි නීතිඥවරයා වන අලිසබ්බි මහත්මයා තමයි අද රටේ නීතිය පිළිබඳ වැමති. ඉතින් එවකට ආරක්ෂක ලේකම් හැටියට මේ මරණයට නීතිය හෝ සාධාරණයක් ඉෂ්ට කරන්න බැරි වුණ එවකට ආරක්ෂක ලේකම්වරයා අද ජනාධිපති වශයෙන් හෝ මෙම මරණයට සාධාරණයක් ඉෂ්ට කරන්න ඕනේ කියලා අපි ඉල්ලීම මේ අවස්ථාවේදී අපි තියෙනවා. මොකද ඇත්තටම මේ රටේ අද දවස ගත්තම අද මාධ්‍යවේදීන්ට බොහොම පීඩනයක් මත තමයි මාධ්‍යවේදීන් වැඩ කරන්න සිදු වෙලා තියෙන්නේ. අපි දන්නවා මාධ්‍යවේදීන් ගොඩක් මාධ්‍යවේදීන් ශ්‍රේෂ්ඨ මාධ්‍යවේදීන්ට පෞද්ගලික ආයතනවල පවා සේවය කිරීමේදී රජයේ ඉන්න ව්‍යාපාරිකයන්ගේ සිල යම් යම් බලපෑම් මත ප්‍රොමෝෂන් ලැබෙනවා අතර පඩි කපල ඒ වගේ මොකද ආණ්ඩුව විවේචනය කරොත් එහෙම ප්‍රොමෝෂන් නැති වෙයි පඩි නැති වෙයි කියලා මාධ්‍ය නිදහස නැති කිරීමේ ආණ්ඩුවක් හැටියට තමයි අපි මේ ආණ්ඩුව දකින්නේ. ඒක නිසා ඇත්තරම මේ ලසන්ත වික්‍රමතුංග මහත්මයා තමයි මම හිතන්නේ මාධ්‍යදී 41කට කික් වෙන්න ඝාතනයට ලක් වෙලා තියෙනවා. මේ සියලු දිනාටම නීතිය ලැබෙන්න ඕන කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. මොකද ලසන්ත වික්‍රමතුංග මහත්මයා ඝාතනය වෙච්ච වෙලාවේ එතුමාගේ ඝාතනය පිළිබඳව පොලිසියෙන් නඩු කටයුතු පවා හරියාකාරයෙන් කරේ නැහැ කියන චෝදනාව තියෙනවා. ඉතින් අපි 2015 සිට 2020 දක්වා යහපාලන ආණ්ඩුව කාලයේදීත් මේක නීතිය ලබා ගන්න උත්සාහ කරත් අද වෙනතුරු මරපු අයට කිසිම දඬුවමක් ලැබිලා නැහැ. මරපු අය කවුද කියලා හොයලා බලන්න නැහැ. ඉතින් අපි ඉල්ලීමක් කරනවා ජාතික ආරක්ෂාවට හවුල් කරන්න අපේ ජනාධිපතිවරයාට මේ වගේ එතුමා ආරක්ෂක ලේකම්ව හිටපු කාලයේ සිදු වූ මරණයකට සාධාරණත්වයක් හොයලා දෙන්න කියලා අපි ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා.